இன்றைய ஆன்மீக தகவல்ல சுவாதி நட்சத்திரத்துடைய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சுவாதி நட்சத்திரம் திருமணம் நடத்த மிக உயர்வான நட்சத்திரம். யஜூர் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நரசிம்மருக்கு உரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் திருமணம் நடத்தப்பட்டால் அந்த பெண் கணவனிடம் கோபித்து கொள்ள மாட்டாள். புகுந்த வீட்டிற்கும் பெருமையையும் பிறந்த வீட்டிற்கு நல்ல பெயரையும் வாங்கி தருவாள். கணவர், மாமியார், நாத்தனார் பிரச்சனை செய்கிறார்கள் என கண்ண கசக்கி கொண்டு வீட்டுக்கு வரமாட்டாள் என்றும் யஜூர் வேதத்தின் முதல் அஷ்டகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தவிர ஒரு பெண்ணின் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து எண்ணும்போது 2, 4, 6, 8, 9, 11, 13, 13, 17, 18, 20, 24 நட்சத்திரங்களும் சிறந்தவையே. அடுத்ததாக புதிய தொழில் தொடங்கும் போது, குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் போதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களையும் நட்சத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து செய்வது வழக்கம். பொதுவாக தொழில் நிலையங்களுக்கு நாம் விதவிதமான பெயர் சூட்டுகிறோம். எண் கணித அடிப்படையில் நமக்கு அதிர்ஷ்டம் தரும் எண் ஆதிக்கத்தில் பெயரை அமைத்து, நமக்கு நலம் தரும் நிறத்தில் பெயரை எழுதி போர்டு வைப்பது வழக்கம். நதி பெயரில் தொழில் வைத்தால் நதி போல் ஓடி போய்விடும். தொழில் நிலையாக இருக்காது, வருமானமும் நிலையாக இருக்காது. ஆனால் சில அபூர்வ நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நதி பெயரில் தொழிலையும் அமைத்து கொள்ளலாம். நதி பெயரை தங்கள் பிள்ளைகளுக்கும் சூட்டி மகிழலாம். இத்தகைய அபூர்வமான நட்சத்திரங்களில் ஒன்றுதான் சுவாதி. அந்த நட்சத்திரம் அன்று கடலில் மழை பெய்தால் அடியில் உள்ள சிப்பிகள் மேலே மிதந்து வந்து மழை துளியை தமக்குள் தேக்கிக் கொள்ளும். அதுவே பின்னாளில் முத்தாக மாறுகிறது என்று சொல்கிறார்கள். சுவாதியில் பிறந்தவர்கள் ஜோதியின் அருள் பெற்றவர்களாக விளங்குவார்கள். எனவே அவரவர்கள் நதி பெயரில் தொழில் வைத்தால் நன்றாக நடைபெறும்.